செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது துருதி. ஷோலிங்கர் பகுதியில் குலுக்கல் சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி பணத்தை திருப்பி தராததால் மேற்பட்டோர் ஷோலிங்கர் காவல் நிலையத்தில் புகார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அம்மன் குளக்கரை தெருவைச் சேர்ந்தவர் பூபாலன். இவர் குலுக்கல் சீட்டு நடத்தி வந்துள்ளார். இந்த குலுக்கல் சீட்டில் ஒரு தவணையில் 50,000 பணம் செலுத்தினால் 10வது மாதம் வரும் தவணையில் இரட்டிப்பாக 1,00,000 பணம் தருவதாகவும், மேலும் 10 மாதத்திற்குள் குலுக்கலில் வரும் நபருக்கு 1,00,000 பணம் தருவதாகவும் உறுதியளித்துள்ளார். இதனை நம்பி ஷோலிங்கர் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த குலுக்கல் சீட்டில் 50,000 செலுத்தி சேர்ந்தனர். இந்த நிலையில் பூபாலன் பல மாதங்கள் ஆகியும் கட்டிய பணமும் தரவில்லை. இதுபோன்று பலரிடம் பண மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் பூபாலனிடம் பணத்தை திரும்பி தர கேட்டுள்ளதாகவும் தெரிகிறது. பூபாலன் பணம் என்னிடம் இல்லை என கூறியதாகவும் எழுதப்படாத காசோலைகள் வழங்கியுள்ளார். இதிலும் பணம் இல்லை என தெரிந்தவுடன் பாதிக்கப்பட்டவர்கள் ஷோலிங்கர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களிடம் பணத்தை திரும்ப பெற்று தர வேண்டும் என 30க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்துள்ளனர். வி கெம்போட்டூர். நான் குலுக்கல் சீட்டில் சேர்ந்து இந்த குலுக்கல் சீட்டு பூபாலன் அம்மன் குளக்கரை தெரு, தகப்பனார் பெயர் குமார், ஷோலிங்கர். குலுக்கல் சீட்டு நடத்தி 50,000 கட்டினால் 10 மாதத்தில் 1,00,000 ரூபாய் தருவதாக கூறி 30 பேரிடம் மொத்தம் 30,00,000 ரூபாய் வசூல் பண்ணி 2 மாதம் குலுக்கல் சீட்டு நடத்தி மீதி கொடுப்பதாக சொல்லி யாருக்கும் கொடுக்கவில்லை, பணம் மோசடி செய்துள்ளார். அதன் பேரில் ஷோலிங்கர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் மூலமாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மேல் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் அங்கே சீட்டு கட்டியிருக்காங்க? இதுவரையிலும் 100க்கணக்கான பேர் கட்டியிருக்கிறார்கள். இதில் நாங்கள் இப்போ சேர்ந்திருக்கிறது 30 பேர். கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விசாரணையில் 500,000 ரூபாய் மோசடி செய்துள்ளதால் இந்த புகார் மனுவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவுக்கு விசாரணைக்காக அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.